ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு மட்டனை வச்சு புது விதமான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, யாரும் பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா பொருட்கள் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க, மல்லி விதை. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதில் நாம் மிளகு காரம் தாங்க இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 2 இல்லேருந்து 3 அளவுக்கு கிராம்பு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டேன். இதில் நம்ம 1/2 கிலோ சுத்தம் பண்ண மட்டனை சேர்த்து, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாமே போணுங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்குள்ளே ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 4 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு பல்ஸில் 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்போ தான் அதோடைய பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, தனியாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நாம் வந்து இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும்னே நம்ம மிளகு காரம் தான் இதில் இருக்கும். டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. 2 நிமிஷம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நாம் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு எக்ஸாக்டாக 1/4 விசில் வேங்க. லோ ஃப்ளேமில் போதும். ஒரு சில மட்டன் சீக்கிரம் வெந்துடும், ஒரு சிலது வேகிறதுக்கு லேட் ஆகும். 1 மீடியம் ஃப்ளேமில் 1/4 விசில் வேங்க. 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். எக்ஸாக்டாக 1/4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், மட்டன் நல்லாவே வெந்திருக்கும். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் நீங்கள் 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த தண்ணியை முழுசாக வத்துற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1-3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு திக்காக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்காகணுங்க. இந்த திக்கானதுக்கப்புறம் தான் நாம் இதில் 1 கப் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கோங்க. புளிப்பான தயிர் சேர்க்காதீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிரை இதில் சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இதை நீங்கள் 3-4 நிமிஷம் கண்டினியூஸாக வதக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா தயிர் வந்து பிரிஞ்சு போயிடும். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. 1-2 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இதை நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா கீழே வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிரும். 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக மேலே வந்து எண்ணெய் வந்து அழகாக மிதந்து வருங்க. இதுதான் கரெக்டு ஸ்டேஜு. நீங்கள் வதக்க வதக்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு மிதந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா தண்ணியை சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளும் புதினா இலையும் சேர்த்துட்டேன். இது கூட 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டேன். இதை 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மறுபடியும் வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்க வதக்க அந்த எண்ணெயும் சரி மேலே அழகாக மிதந்து வருங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த சமயத்தில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக கிரேவி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குங்க. இது உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.